ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மிஸ் செட்டி மிஸ்டர் பாலி செட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட ஹீரோயின் அனுஷ்கா ஒரு ஃபேமஸான செஃப்பாக இருக்காங்க. இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அம்மாவோட அரவணைப்பிலேயே அம்மா படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்த அனுஷ்கா, இனிமேல் எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான், யாரோட துணையும் எனக்கு தேவையில்லை, ஸோ ஃபியூச்சரில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்தோட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அனுஷ்காவோட அம்மா இறந்து போறாங்க. அதனால அனுஷ்கா தனிமையை ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. தன்னோட தனிமையில இருந்து வெளியே வர்றதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம எந்த ஒரு ஆணோட துணையும் உதவியும் இல்லாம இப்ப இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தை தான் தன்னோட உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு அனுஷ்கா நினைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா அனுஷ்காவோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி ஏற்கனவே பல படங்களில் பார்த்த ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் டைரக்டர் மகேஷ் பாபு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோ போலி செட்டி ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸ்டேஜில் அவர் பண்ணுற காமெடிஸை விட அனுஷ்கா கூட பேசும்போது அவர் பண்ணக்கூடிய டைமிங் காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் ஹீரோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டப் காமெடி சீன்ஸை நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்கிற ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்தவரை அனுஷ்கா வரக்கூடிய ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்பவே ரிச்சா காட்டியிருக்காங்க. சாங்ஸ்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப்ல வரக்கூடிய காட்சிகள் சில இடங்கள்ல போர் அடிக்குது, அதாவது சுவாரஸ்யம் கம்மியா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிக்காம முத்தம் கொடுக்காம ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில வரக்கூடிய ரொமான்ஸ் காட்சிகள்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை தவிர பெருசா இந்த படத்துல எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படம் பார்க்காதவங்க கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.